சாவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சாவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெல்லாரி மாவட்டத்தில் கோசாப்பேட்டு தாலுகாவில் விஜயநகர பேரரசின் தலைநகரமாக விளங்கிய ஹம்பியில் எடுத்த படங்கள் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கர்நாடகா மாநிலத்தில் பெல்லாரி மாவட்டத்தில் விஜயநகர பேரரசின் தலைநகரமாக விளங்கிய இந்த ஹம்பிக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலிருந்து பஸ்ஸு மூலமாக வரலாம். டைரெக்டாக பஸ்ஸு இயக்குறாங்க. இந்த கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹம்பிக்கு வந்து சென்னையிலிருந்து டைரெக்டாக பஸ்ஸு இயக்குறாங்க, பஸ்ஸில் வரலாம். நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலிருந்து இந்த கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹம்பிக்கு வந்து சென்னையிலிருந்து என்னும் இந்த ஹம்பிக்கு நேரடியான ரயில் வசதிகள் இதுவரை இயக்கப்படாமலே தான் இருந்து வருகிறது. அது எதற்காக என்பது இதுவரை புரியவில்லை. விஜயநகர பேரரசின் தலைநகரமாக விளங்கிய இந்த ஹம்பியில் வந்து ரயில் நிலையங்கள் எதுவுமே கிடையாதுங்க. இந்த ஹம்பியிலிருந்து ஒரு 12வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கோசாப்பேட்டுங்கிற இடத்துல தான் ரயில் நிலையம் இருக்குது. அந்த கோசாப்பேட்டு ரயில் நிலையத்தில் இறங்கி தான் நம்ம ஆட்டோ மூலமாகவோ டாக்ஸி மூலமாகவோ பஸ்ஸு மூலமாகவோ இந்த ஹம்பிக்கு வர வேண்டும். சென்னையிலிருந்து நீங்கள் ரயிலில் இந்த ஹம்பிக்கு வரணும்னா சென்னை டு பெங்களூர், பெங்களூர் வந்துட்டு பெங்களூர்லேருந்து பெங்களூர் டு கோசாப்பேட்டு, பெல்லாரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோசாப்பேட்டுங்கிற ரயில் நிலையத்தில் இறங்கிடணும். அந்த கோசாப்பேட்டு ரயில் நிலையத்திலிருந்து ஒரு 12வது கிலோமீட்டரில் தான் இந்த ஹம்பி நகரம் இருக்குது. அந்த கோசாப்பேட்டு ரயில் நிலையத்திலிருந்து பஸ்ஸில், ஆட்டோவில், டாக்ஸியில் எதில் வேணாலும் வந்து சேரலாம். 13ஆம் நூற்றாண்டுகளில் தென்னிந்தியாவை ஆட்சி புரிந்த மிகப்பெரிய பேரரசு தான் விஜயநகர பேரரசு. அந்த விஜயநகர பேரரசுடைய தலைநகரம்தான் இந்த ஹம்பி. ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாடு கழகமான யுனெஸ்கோவிடமிருந்து இந்தியாவில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடமாக யுனெஸ்கோ அறிவிச்சிருக்க இடம்தாங்க இந்த ஹம்பி. இந்த ஹம்பி நகரம் கர்நாடகாவிலேயே புகழ்பெற்ற நதியான துங்கபத்ரா நதிக்கு அருகிலேயே தான் இந்த ஹம்பி நகரம் அமைந்துள்ளது. இந்த ஹம்பியில் அரச குடியிருப்புகள், அழகான கோவில்கள், பழைய காலத்து பாரம்பரியமான சாலைகள், நம்மை வியக்க வைக்கிற அற்புதமான சிற்பங்கள் என இந்த நகரம் அமைஞ்சிருக்கு. இந்த ஹம்பியில் விஜயநகர பேரரசு இருக்கும்போது 1000க்கும் மேற்பட்ட கோவில்கள் இங்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. கோவில்கள் மட்டும் இல்லாமல் இங்கு 1000க்கும் மேற்பட்ட அரண்மனைகள், நிறைய மாளிகைகள், நிறைய கோட்டைகள் இங்கே இருந்திருக்கு. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் விஜயநகர பேரரசு மீது பாமினி சுல்தான்கள் படையெடுப்பு எடுத்து இந்த விஜயநகர பேரரசு முழுவதுமாக அழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பாமினி சுல்தான்கள் இந்த விஜயநகர பேரரசு தலைநகரை அழிப்பதற்கு 6 மாத காலம் தேவைப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. 6 மாதங்கள் கடந்தும்
பாமினி சுல்தான்களால் இந்த விஜயநகர பேரரசுடைய தலைநகரில் இருந்த முழுமையான பகுதிகளை அழிக்க முடியாமல் தான் பாமினி சுல்தான்கள் திரும்பியதாகவும் இங்கு சொல்லப்பட்டு வருகிறது. இந்த ஹம்பியில் விஜயநகர பேரரசு குதிரை வண்டி சாரட்டு ஒன்று செய்திருக்காங்க. ஃபுல்லாகவுமே கல்லில் தான் செய்திருக்காங்க. இதை ஸ்டோன் சாரட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த ஸ்டோன் சாரட்டு தான் இப்போது இந்தியாவில் புதியதாக உருவாக்கப்பட்ட 50 ரூபாய் நோட்டுடைய பின் சைடில் இந்த ஸ்டோன் சாரட்டுடைய போட்டோ தான் இருக்கும். பாருங்கள். பாகுபலி திரைப்படமே இந்த விஜயநகர பேரரசை மையமாக வச்சு தான் படம் வைக்கிருப்பாங்க. பாகுபலி திரைப்படத்தில் வரக்கூடிய செட்டுகள் எல்லாமே இந்த விஜயநகர பேரரசு அழிவதற்கு முன்னால் எப்படி இருந்தோ அதை தான் பாகுபலி திரைப்படத்தில் செட்டாக போட்டிருப்பாங்க. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போது தென்னிந்தியா என்று அழைக்கப்படுகிற கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இந்த அவ்வளவு இடத்தையுமே ஆட்சி புரிந்த மிகப்பெரிய பேரரசு விஜயநகர பேரரசுடைய தலைநகர் அழிந்து இருக்கிற இந்த தலைநகரை ஒவ்வொரு இந்தியரும் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய இடம். ஒரு அற்புதமான வரலாற்று சின்னம் இந்த ஹம்பி. இந்த ஹம்பியில் இருக்கிறதுல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் தாமரை மகால். இந்த ஹம்பியில் தாமரை மகால்னு சொல்கிறாங்க. இந்த தாமரை மகாலை விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் விஜயநகர பேரரசு மன்னர்களுடைய அந்த புறமா இந்த தாமரை மகால் இருந்ததாகவும் இங்கே சொல்கிறாங்க. இந்த தாமரை மகாலை பார்க்கும்போது அந்த கால அரசர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க என்பதை ஒரு கணிக்கும் இடமாகவும் இந்த தாமரை மகால் இங்கு அமைந்துள்ளது. இந்த ஹம்பியில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் யானை சாலைன்னு சொல்கிறாங்க. விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவராயர் 500க்கும் மேற்பட்ட யானைகளை இங்கே வளர்த்ததாகவும் சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு தங்கு இடம் மாதிரி யானை சாலைன்னு பெரிய மகால் கட்டி வச்சுருக்காரு கிருஷ்ணராஜ தேவராயர். விஜயநகர பேரரசில் ஏதாவது திருவிழாக்களில் இந்த யானைகளை தான் பயன்படுத்துவாங்களாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த விஜயநகர பேரரசில் இருந்த ராணிகளுடைய நீச்சல் குளம். இதுதான் அந்த ராணிகள் பயன்படுத்திய நீச்சல் குளம். இந்த நீச்சல் குளத்துக்கு அம்பிக்கு தெற்கு புறமாக ஓடக்கூடிய துங்கபத்ரா நதியிலிருந்து தான் தண்ணி கொண்டு வருவாங்களாம். இதுதான் ஹம்பியில் இருக்கக்கூடிய விஜயநகர பேரரசு மன்னர்கள்லாம் பயன்படுத்திய புனித குளம். இந்த புனித குளத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போய் தான் அவங்க குல தெய்வத்துக்கெல்லாம் வழிபடுவாங்களாம். ஹம்பியில் இருக்கிற இந்த புனித குளத்தை நீங்கள் தமிழ் சினிமாவில் நிறைய தமிழ் படங்களில் உள்ள பாடல் காட்சிகளில் பார்த்துருப்பீங்க. தமிழ் பாடல் காட்சிகள் இந்த புனித குளத்தில் நிறைய பாடல் காட்சிகள் படமாக்கியிருக்காங்க. இப்போது நாம் இங்கே என்னென்ன தமிழ் திரைப்படங்கள் படமாக்கியிருக்காங்க என்பது பற்றி பார்க்கலாம். இந்த ஹம்பியில் தான் அரவிந்து சாமி, இசா கோபிகர் இணைந்து நடித்த ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் உருவான என் சுவாச காற்றே திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல், தீண்டாய் மெய் தீண்டாய்
என்ற பாடல் இங்க படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். இந்த பாடல் காட்சி நிறைய காட்சிகள் இந்த ஸ்டோன் சாரட்டு முன்னால் தான் படம் ஆக்கியிருப்பாங்க. அரவிந்த் சாமி, இசா கோபிகர் நடித்த என் சுவாச காற்றே திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த தீண்டாய் பாடல் இந்த ஹம்பியில் அமைந்துள்ள இந்த புனித குளத்திலையும் பல காட்சிகள் படம் ஆக்கியிருப்பாங்க. இது என் சுவாச காற்றே திரைப்பட பாடல் தான். இந்த பாடல் காட்சி முழு பாடல் காட்சியுமே இந்த ஹம்பியில தான் படமாக்குனாங்க. விமல், பிரசன்னா, ஓபியா இணைந்து நடித்த புலிவால் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் கிச்சு கிச்சு பண்ணி முன்னோட்டம் பார்க்குற பாடல் இங்கே தான் படமாக்குனாங்க. இதே பாடல் காட்சி தான். இந்த புலிவால் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இந்த அம்பியில் இருக்கக்கூடிய இந்த யான சாலையிலையும் படம் ஆக்கியிருக்காங்க. பாருங்க. ஒவ்வொரு பெண்ணும் அடி ஒவ்வொரு சுகம் நீயோ எவ்வித சுகம் என்று கண்டுபிடிப்பேன். இது புலிவால் திரைப்பட பாடல் காட்சி தான். கண்டுபிடிப்பேன். இந்த புலிவால் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இந்த அம்பியில் இருக்கக்கூடிய இந்த தாமரை மகால் முன்னாலேயும் எடுத்திருக்காங்க. இந்த பாடல் காட்சி இங்க இருக்கக்கூடிய புனித குளத்திலையும் எடுத்திருக்காங்க. இந்த புலிவால் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழு பாடல் காட்சியுமே இந்த அம்பியில தான் படமாக்குனாங்க. சூர்யா, திரிசா இணைந்து நடித்த மௌனம் பேசியதே திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் அன்பே என் அன்பே கண்ணுக்குள் கவிதாஞ்சலி பாடல் இங்க எடுத்திருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் பிரபுதேவா, நக்மா, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இணைந்து நடித்த காதலன் திரைப்படம் இங்க படமாக்கியிருப்பாங்க. காதலன் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பிரபுதேவாவுக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குற காட்சி இந்த அம்பியில் தான் படமாக்கியிருப்பாங்க. இதே காதலன் திரைப்பட காட்சி தான். சரத்குமார், லைலா இணைந்து நடித்த கம்பீரம் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் நானாக நான் இருந்தேன் நீ வந்தாய் நீ யானேன் என்ற பாடல் முழு பாடலுமே இந்த அம்பியில் தான் படமாக்குனாங்க. இதே கம்பீரம் திரைப்பட பாடல் காட்சி தான்.
இதே கம்பீரம் திரைப்பட பாடல் காட்சிதான். 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 இந்த கம்பீரம் திரைப்படத்தில் வரக்கூடிய நானாக நான் இருந்தேன் பாடலில் பெரும்பான்மையான காட்சிகள் இந்த அம்பியில் இருக்கக்கூடிய புனித குளத்தில் தான் எடுத்திருக்காங்க. இந்த கம்பீரம் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இந்த புனித குளத்தில் வந்து நிறைய தீபங்கள் ஏற்றி இரவு நேரத்துலேயும் நிறைய காட்சிகள் இங்கே படம் ஆக்கியிருக்காங்க. இந்த விஜயநகர பேரரசு தலைநகரமாக இந்த அம்பி இருக்கும்போது கிருஷ்ணராய தேவராயர் இந்த அம்பியை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த புனித குளத்தில் இப்படி தான் தீபங்கள் ஏற்றி வச்சு நிறைய திருவிழாக்கள் கொண்டாடுவாங்களாம். அதை இந்த பாடல் காட்சியில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கம்பீரம் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் கிருஷ்ணராய தேவராயர் எப்படி திருவிழா கொண்டாடினாரோ அதே மாதிரி தத்ரூபமான காட்சியை திரை இசை ரசிகர்களுக்கு கொண்டு சேர்க்கணும் என்ற எண்ணத்தில் இந்த புனித குளத்தில் இரவு நேரத்தில் எவ்வளவு தீபங்கள் ஏற்றி வச்சு இந்த பாடல் காட்சியை படமாக்கியிருக்காங்க பாருங்கள். நடன புயல் பிரபுதேவா அவர்கள் இயக்கத்தில் இந்தி நடிகர் அக்ஷய்குமார் சோனாக்ஷி இணைந்து நடித்த ஒரு இந்தி படம். இந்தி படத்துடைய பேர் ரவுடி ரத்தோர். அந்த ரவுடி ரத்தோர் இந்தி படத்தில் வரக்கூடிய சிக்கினி கமர் புத்தேரி மேரா தில் குச்சல் கயா பாடல் காட்சி பல காட்சிகள் இந்த அம்பியில் படமாக்குனாங்க. இது ரவுடி ரத்தோர் இந்தி பட பாடல் தான். இது ரவுடி ரத்தோர் இந்தி பட பாடல் இது ரவுடி ரத்தோர் இந்தி பட பாடல் தான். என் நெஞ்சில் குடியிருக்கும் இனிய சேவல் சேனல் நண்பர்களே, உங்களை இன்னும் ஒரு அடுத்த ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.